ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம பேப்பர் ராக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க இந்த இன்க்யூபேட்டர்லேருந்து கீச் கீச்சுன்னு ஒரு சவுண்டு மட்டும் வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ஒன் ஹவர் ஒன்ஸ் அந்த மாதிரி லைட்டாக திறந்து பார்த்துட்டே இருந்தோம். அப்போ தான் வந்து லேட்டராக பார்த்தோம், ஒரே ஒரு ஹெக்கு மட்டும் லைட்டாக கிராக் ஆகி அதுவாக வந்து ஓப்பன் பண்ணி வெளியே வர ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இந்த எக்கு தான் வந்து அது. ஸோ ஃபுல்லாக வந்து அந்த கரு ஃபார்ம் ஆகி வெளியே வரத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த கோழி குஞ்சு வந்து வெளியே வரத்துக்காக பார்த்துட்ருக்கு. நம்ம வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. ஸோ அதுவாகவே ஃபுல்லாக உடஞ்சி வெளியே வந்துடும். வெளியே வந்தப்புறம் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஷெல்லை மட்டும் வெளியே எடுத்து தூக்கி போட்டுடணும். ஏன்னா அதோட எட்ஜஸ்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அந்த ஷெல்லுது. ஸோ அதை கீறிடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஷெல்லை மட்டும் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். எவ்வளோ ஒரு அதிசயமான ப்ராசஸ் பாருங்கள். லைக் கோழி வந்து அடக்காத்து முட்டையிலேருந்து குஞ்சு வரது போய் நம்ம இப்போ ஆர்டிஃபிஷியலாக இந்த இன்க்யூபேட்டர்லாம் வச்சு நம்ம முட்டையிலேருந்து குஞ்சு எடுக்கிறது வந்து ஒரு என்லெஸ் ஹாப்பினஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து அதோட ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்கும்போது தான் அந்த ஹாப்பினஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம காப்பாற்றி அது ஒவ்வொரு ப்ராசஸ்லேருந்து நம்ம பார்த்து அது வளர்ந்து பெரிய கோழியாக வரும்போது அது இன்னும் ஒரு அளவில்லா சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கும் அது வரத்துக்காக உடச்சி உடச்சி கொஞ்சம் நேரமாக வந்துட்டுருக்கு. இது நம்ம வந்து இதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. ஸோ மற்ற எக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதில் நாங்கள் டேட் மார்க் பண்ணியிருக்க மாதிரி அப்பப்போ நாங்கள் திருப்பி விட்டுட்டே இருப்போம். ஸோ அதுக்கான டேட் வந்ததும் அதுவும் வந்து வெளியே வரத்துக்காக ட்ரை பண்ணோம். நம்ம சொன்ன மாதிரி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தோம். பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு ஃபுல்லாக வெளியே வந்துடுச்சு. சூப்பர். ஸோ இந்த ஓடை வந்து நம்ம இப்போ கேர்ஃபுல்லாக வெளியே எடுத்துடலாம். ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிறதுனால அதை வந்து கீறத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்து ரிமூவ் பண்ணி போட்டுடலாம். இப்போ சேஃபாக இருக்குது கோழி குஞ்சு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். இப்போ கண்ணை வந்து அது திறக்கலை. ஸோ அதனால் இப்போது கீச் கீச் கீச்சின்னு கத்திக்கிட்டே இருக்குது. ஸோ க்யூட், அப்படியே சுற்றி சுற்றி வருது. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி அந்த எல்லோ லைட்டில் தான் வச்சுருக்கோம், அதே மாதிரியே வந்து இப்போ வச்சிடணும். ஜஸ்ட் இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த லைட்டும் ஃபேனும் நான் ஆஃப் பண்ணியிருந்தேன். ஏன்னா சம் சவுண்டாக இருந்ததுனால நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டக்குன்னு வந்து நம்ம மூடி வச்சுட்டு அந்த லைட்டை வந்து ஆன் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த லைட் அண்ட் ஃபேனையும் நான் ஆன் பண்ணிட்டேன். சவுண்டு வந்து உங்களுக்கு இப்போ கேட்கும். இப்போ ஒன் டே வந்து இந்த கோழி குஞ்சு இந்த பாக்ஸில் தான் இருக்க போகுது. ஸோ ஒன் டே இந்த லைட்டிங் கீழே தான் இருக்கும். ஸோ ஒன் டேக்கு அப்புறமா நம்ம அந்த ப்ரூடிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு பாக்ஸில் வச்சு அதுக்குன்னு அந்த லைட்டிங் கொடுத்து நாங்கள் ஃபீடிங்கும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நாங்கள் அந்த லைட்டிங் வைக்கிறது குறைச்சிட்டே வந்து அதுக்கப்புறம் நாங்கள் நார்மலாக இருக்கிற கோழியோடு அதை சேர்த்து விட்டுருவோம். ஐயோ ஸோ க்யூட்டில் கீச் 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 கீச்சின்னு கற்றுக்கிட்டு இருக்கு. நியூ பார்ன் பேபி. ஸோ இந்த ரிமைனிங் எக்ஸும் வந்து இதே மாதிரி ஒரு 20 டேஸ் மேலே பொரிய ஸ்டார்ட் ஆகும். அதில் டேட் மார்க் பண்ணியிருக்கு. ஸோ அப்பாவும் அண்ணாவும் வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எத்தனை நாள் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் கண்டினியூஸாக இது எப்படி பொறிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு. வெளியே வந்ததும் ஒரே அட்டகாசம்தான் போல கீச் 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 கீச்சுன்னு. ஸோ இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அண்ட் உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி எக்கு ஹேட்ச் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செஷனில் ஷேர் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன், ஏன்னா ரொம்ப நேரம் அதை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.
அண்ட் இதோட வளர்ச்சியும் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ see you all in the next video. Thank you all and thanks for watching.